அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு சேனல். சத்தான சுவையான பீட்ரூட் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 5 நிமிஷத்தில் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் கறி சுவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ரத்தம் ரொம்ப ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இல்லை, எல்லாம் உரிச்சிக்கணும். உரித்து அது இப்படி கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பெரிய சைஸ் ஒரு 2 கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 3 மீடியம் சைஸாக எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் உளுத்தமாவு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், வதக்கலாம் ஒரு 2 நிமிஷம். பச்சை வாசனை போன அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன்னு. தனியாந்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கட்டும், பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக வெந்த அப்புறம் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுங்க பிளேட்டில், நான் வேகட்டும். இன்னும் குக்கர் மூடாதீங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி குக்கரில் வேக வச்சிடலாம். 2 விசில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துடுது, சீக்கிரம் வெந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது. தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போது மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைவ் போட்டால் நான் லைவில் வர்றதில்லை, எனக்கு படிக்க எழுத சீக்கிரம் வராது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் கடலை மாவு. இப்போ அது ஆட் பண்ணி 1-2 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சுடுங்க. அது சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட்டில் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நிமிஷம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.